வணக்கம் பெரியவர்களே. இது ஒரு ஐயம் தெளிவுரை உரைப்பதற்காக கொடுக்கப்படுகிறது. ஒரு சில நபர்களினுடைய எண்ணக்கருக்களிலே சிந்தையிலே வருகின்ற வைதீகம் சார்ந்த கர்மாக்களுக்கு அல்லது காரியங்களுக்கு எதை முன்மாதிரியாக கடைக்கொள்வது என்கின்ற அடிப்படையில் சொல்கிறேன். பாணி கிரகண தாரணம் செய்ய வருபவர் அல்லது அதை ஏற்க வருபவர் அந்த மாப்பிள்ளையை விட ஆக குறைந்த நட்பு வட்டத்துக்குள்ளாக இருந்தால், தோழ வட்டத்திலிருந்தால், அவருடைய நட்பு வட்டமாக இருந்தால் சம வயதினராக இருக்கக்கூடாது. சபையிலே வேதியர் அந்த கன்னிகாதானத்தை வாங்கி மணவாளனிடம் கொடுக்கும்போது மணவாளன் எந்த வீட்டிலே கொண்டு அந்த பெண்ணை வாழப்போகிறார் அல்லது யார் முன்னிலையிலே அதை தான் தொடங்கப் போகிறார் இல்வாழ்க்கை என்பதற்காக அந்த சபையிலே மணமகனுடைய தாய் தந்தை இல்லா இருந்தால் மகிழ்ச்சி சிறப்பு, அப்படி இல்லை என்று சொன்னால் தாய் தந்தையோடு உடன் பிறந்தவர்கள் இருப்பது உத்தமம். அதை தாண்டி தாயோடு அவர்களுடைய ஒன்று விட்ட பந்துக்கள் அந்த பெயர் சொல்வார்கள் அல்லவா, மூன்று தலைமுறை, அந்த மூன்று தலைமுறை பெயருக்கு உறுத்துடைய ஒரு உறவினர் வந்து பெற்றுக்கொண்டால் சிறப்பு, அப்படி இல்லை என்று சொன்னால் தோழமைக்குள் நட்பு வட்டத்துக்குள் என்று சொன்னால் அவரை விட 10 வயது முன்னம் பிறந்திருக்க வேண்டும். ஒரு தசாப்தம் முன்னம் இந்த பூமியில் ஜனித்தவர் தான் அந்த தானத்தை வாங்குவதற்கு அருகதை உள்ளார். இதில் ஏன் அதை நாங்கள் சொல்கிறோம் என்று கேட்டால், இந்த தீவு பகுதியை சார்ந்தவர்கள் நான் நினைக்கின்றேன் வைதிகத்தை இறுக்கமாக கடைபிடிப்பவர்கள் சபை சந்தி என்று வந்துவிட்டால் கோபதாபம் பெட்டுக்கொத்தெல்லாம் பார்க்காமல் தங்களுக்குரியது என்று வந்து வாங்குவார்கள். தன் தந்தை வழி அல்லது தன் தாய் வழி என்று சொல்லி விடமாட்டார்கள். எனவே வாங்கி ஆக்கள் இல்லையென்று அது வாங்குவது சாத்திரத்து முறைக்கு முரணாக இருந்தாலும் அந்த டைமுக்கு ஏதோ அது நடைபெறுவது இயல்பு. இருந்தாலும் அந்த சபையிலே வாங்கப்படுகின்ற தானத்தை அவர் தன் வயதொத்தவர்களை கொடுத்தால் அந்த சாஸ்திர முறைப்படி அவருக்கு உரித்து இவருக்கு பங்கு என்று போய்விடும். தானம், இது தானமாகத்தான் பெறப்படுகிறது. கன்னிகா தானம் வாங்கி அவர் யாரிடம் கொடுக்கிறார், தன் அவர் அன்றைக்கு அவருடைய பெற்றார் தன்மையில் இருந்தாலும் அந்த சம வயதை இருந்தால் அந்த தானம் அவருக்கு உரித்து இவருக்கு பங்கு என்று தான் அது போய் சேரும் வைதிகத்தில். எனவே யாராக இருந்தாலும் அதை பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை. உங்களுடைய நன்மை தீமைகளிலே நீங்கள் இறுக்கமாக கடைபிடிக்க வேண்டியது மூத்தோர் பெரியோர்களை வைத்து முன்னிலைப்படுத்துங்கள். உறவினரை பிடிக்கவில்லை என்றால் மூத்தவர்கள் பெரியோர்களை முன்னிலைப்படுத்த பழக வேண்டும். சம வயதினர் வந்து எல்லாம் செய்வார்களாக இருந்தால் அது இளைஞர்களுடைய பயிற்சி பாசனையாக இருக்குமே ஒழிய சாஸ்திரம் சம்பிரதாயம் வெறும் சடங்காக ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. நன்றி.